ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நாளும் நலமும் நிகழ்ச்சி. இந்த நாளும் நலமும் நிகழ்ச்சியில் தினம் தினம் இந்த நாளுக்குண்டான பெருமைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிஷ சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், அது மட்டும் இல்லாத எண் கணிதம், அதனுடைய ரகசியங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பக்தி யோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான பெருமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 6/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம், 23ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைக்கி 6ஆம் தேதிக்குண்டான பெருமைகள் பார்த்துட்டோம்னா சுக்கர பகவான். இந்த சுக்கரன் இல்லை அப்படின்னு கேட்டால்னா எதுவுமே இல்லை. ஒருத்தர் நன்னாக வராரு, ரொம்ப அழகாக மேலும் 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 முன்னேறார். ஐயோ, அவருக்கு சுக்கர தசை அடிச்சிருச்சு, சுக்கர யோகம் எடுத்துடுச்சுன்னு சொல்லுவார். இந்த சுக்கர தசை சுக்கர யோகம் எடுத்துடுச்சுன்னு சொல்கிறது உண்டு. இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நல்லா சகல சௌபாகமாக வண்டி வாகனம் பணம் இது போன்ற சௌரியமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இல்லையா. அந்த சுக்கரன் தான் இன்றைக்கி தினத்துக்குண்டான, அதாவது இன்றைக்கி 6ஆம் தேதிக்குண்டான அதிபதினு சொல்லக்கூடியவர். ஆனால் என்ன தான் சுக்கரன் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஞானம் புத்தி அப்படிங்கிற காரகத்துவம் இருந்தால் தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ் தேதி 23ஆம் தேதி, இதுக்கு இரண்டுக்கும் உண்டான சிறப்புகள் பார்த்துட்டுனா 5/5 அதிபதி புத பகவான் ஃபஸ்ட்டு லேர்ன். அந்த லேர்னில் எல்லாம் எடுத்துட்டா ஏர்ன்னு சொல்லுவாள். அந்த லேர்னிங்லேயே ஏர்னிங் இருக்குது. அப்பேற்பட்ட ரெண்டும் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி தினம் 6ஆம் தேதியும் வந்திருக்கு, 23ஆம் தேதியும் வந்திருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை, திங்களுக்குண்டான அதிபு யார் அப்படின்னு பார்த்துட்டுலாம் சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டுலன்னா பித்தா பிரைசூடின்னு சொன்ன மாதிரி சிவனுடைய தலையில் இருக்கார். பரமேஸ்வரருடைய தலையில் ஏறி அமர்ந்துட்டுருக்கார். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? கங்கைக்கும் சந்திரனுக்கும் கிடச்சிருக்கு. பரமேஸ்வரருடைய தலையில் சர்பத்துக்கு கூட கழுத்து தான் கிடச்சிருக்கானா, பரமேஸ்வருடைய ஜடா முடியில் உட்காந்துட்டுருக்கார் யாரே? சந்திர பகவான். இப்போ சந்திரனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக சந்திரன் குண்டான அதிபதி நிறைந்த நாள் இன்றைக்கி திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதனால்தான் திங்கக்கிழமை சந்திரனுக்கு மட்டும் கிடையாது, பரமேஸ்வரருக்கே உரியது சோமவாரம். இந்த சோமவாரம் இந்த திங்கக்கிழமை சந்திரனுக்குண்டான தினத்தில் பரமேஸ்வரர் வழிபடுறது அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லப்பட்டுறது. ஆக சிவசிவாங்கிற நாமம், பரமேஸ்வராங்கிற நாமம் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி த்விதிய திதி. இந்த த்விதிய திரி கிருத்திய நட்சத்திரம். கிருத்திய நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுறது. நேற்றையிலிருந்து கிருத்திய நட்சத்திரம் ஆரம்பிக்கங்காட்டி மாலை வேளைகளில் கோயில் அபிஷேகம் நேற்று சாயந்தரம் போயிருக்கிறவா, கிருத்திய விரதம் இருந்திருக்கிறவா சாயந்தரம் போய் கோயிலில் போய் விரதம் இருக்கிறத பார்த்துருப்போம். இன்றைக்கி காலையில், அதாவது இன்றைக்கி மாலை 5 மணி சொச்சம் வரைக்கும் இருந்துருக்கு. ஆக இன்றைக்கி கோயிலுக்கு காலை வேலைகளில் அபிஷேகம் இருக்கிறவா இன்றைக்கி கோயில்களில் போய் கிருத்திகை விரதம் இருக்கிறது. அதான் நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டுருக்கக்கூடிய இந்த கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உரியது. கிருத்திகைக்கு அதிபதி சூரிய பகவான், சாயந்தரத்துக்கு மேலே சந்திர பகவான் வந்துடுறார் அந்த இடத்துக்கு. ரோகிணிக்கு அதிபதி சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் அதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னா அடுத்த கேள்வி எப்போன்னு கேட்போம். பையனுக்கு கல்யாணம் எப்போ அடுத்த கேள்வி கேட்குறோம் இல்லையா, அதுக்கு சூரியன் சந்திரனும் பிரதானம். அப்படி இருந்தால் தான் ஜோதிஷாஸ்திரத்தில் நம்ம எப்போங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். தசாபுத்தி காலங்களை வைத்து கோச்சார ரீதியாக சூரியன் சந்திரனுடைய நகர்வை வைத்து தான் ஒரு ஜோதிடர் வந்து சரியாக எப்போ நடக்கிறதுங்கிறத பார்க்க முடியும். இது அத்தனையும் சேர்ந்த அற்புதமான இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை பண்ணி முருகா 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 முருகா. இன்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு விசேஷம். விசேஷம் மட்டும் இல்லாமல் சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். சஷ்டி கவசத்தை விடாத முருகா 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 முருகான்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைக்கி திதிசூன்யம்னு சொல்லக்கூடியது தனுர்ராசிக்கும் மீன ராசிக்கும், தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உண்டான திதிசூன்ய தினம். இன்றைக்கி தனுசு ராசிக்காரா
குரு பகவானை வென்றது, தட்சிணாமூர்த்தி சுவாமியை வென்றது ரொம்ப விசேஷம். மீனராசிக்காரா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது இன்றைய திதியினால் எந்த பாதிப்புகளும் வராதிருக்கிறதாக இருந்துருக்கும். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நாளும் நலமுள்ள பார்த்துட்டோம். அடுத்தது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தில் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன? பக்தி யோகத்தில் பார்ப்போம். இன்றைக்கி நாளும் நலமும் பக்தி யோகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா, சார் திருமணம், அதாவது திருமணம் ஆக போகிறது, ஒவ்வொரு பசங்க கேட்கக்கூடியது, சார் எனக்கு மனைவி எப்படி வருவா, பொன் குழந்தை கேட்குறது எனக்கு கணவர் எப்படி வருவார், ரெண்டு பேர்த்தோடையும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி வருவார்னா என்ன, அவருடைய குணம், அவருடைய குணம் ரொம்ப முக்கியம் சார். நல்லவராக இருப்பாரா, கெட்டவராக இருப்பாரா, இவருடைய குணம் எப்படி இருக்கும், என்ன நிறத்தில் இருப்பார், என்ன குணாதிசயத்தை கொண்டிருப்பார், இந்த விஷயத்தை நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் எப்படி பார்க்கறது, அதுக்கு தான் மந்திரம் ரொம்ப அழகாக கொடுக்குறது. ஆதௌ சப்தம பாவதஸ் தனுக்கிரகாத் பார்யாம் பார்யாம் ததஷ்டக பார்யாம் சதஷ்டக, அதாவது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் சப்தமஸ்தானக, சப்தமம் அப்படின்னா ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்துல நிறையா பேர் கல்யாணம் ஆனவாளுக்கு தெரியும், ஷூயு என் மனைவிக்கு கோபம் ஜாஸ்தி. பெண்கள் சொல்லுவாள், என் மனைவிக்கு கோபம் ஜாஸ்தி சார், என் கணவருக்கு கோபம் ஜாஸ்தி சார், என்னமோ தெரியல சார், பொய் சொல்லிகிட்டே இருப்பார், அவர் எதை கேளுங்கோ பொய் சொல்லிகிட்டே இருப்பார். இல்லை சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷர். இன்னொரு மனைவி சொல்லுவா, அவருக்கு ஆசை ஆசை ஜாஸ்தி. இன்னொருத்தர் சொல்லுவா, இவர் எப்போ என்ன பண்ணுறாருனே தெரியாது. இன்னொருத்தர் சொல்லுவா, என் மேலே பாசமே இல்லை. இன்னொருத்தர் சொல்லுவா, அவருக்கு என் மேலே பாசம் அதிகம். இது எப்படி வித்தியாசப்படுறது? அப்போ வித்தியாசப்படுத்துறதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கணும் இல்லையா? ஒரு கிரகம் இருந்தால் தானே அதுக்கு வித்தியாசங்கிறது வருது. இதை பற்றி நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஜோதிஷ சாஸ்திரத்தில் அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக, ஆதோ சப்தமஸ்தானக, சப்தம்னா ஏழாம் இடம் அப்பா. அந்த ஏழாம் இடம் ஓ ராசியிலேருந்து, ஓ லக்னத்திலேருந்து நேராக இருக்கக்கூடிய அந்த ராசி. அதனால தான் பரமேஸ்வரரில் பாதி பார்வதி தேவி கொடுக்கற, தன்னுடைய பாதி ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவருடைய லக்னத்திலிருந்து பாதி மனைவி, அவர் லக்னத்திலிருந்து பாதி தன்னுடைய கணவர். அந்த பாதியை பார்த்தாலே மீதி நமக்கு தெரிஞ்சுடும், அவளுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்குது, எப்படிப்பட்டவாங்கிறது இருக்குது. சூரியனுக்குன்னு உண்டான குணம் இருக்குது, சந்திரனுக்குன்னு உண்டான குணம் இருக்குது, செவ்வாய்க்குன்னு உண்டான குணம் இருக்குது, புதனுக்குன்னு உண்டான குணம் இருக்குது, குருவுக்குன்னு உண்டான குணம் இருக்குது. இது அத்தனையுமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்குது. ஏழாம் இடத்தை பார்த்தா போகிறது, நம்ம பத்னி யார், அதே மாதிரி பதி யாருங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஜோதிஷ சாஸ்திரத்தை வெறும் பொருத்தத்தை மட்டும் வச்சு நம்ம நிர்ணயிக்கப்படாது, கிரகச்சாரத்தை வைத்து நிர்ணயிக்கணும். இவா குணத்துக்கு அவா குணம் சரியாக வருமா, இவா குணத்துக்கு அந்த கிரகத்துக்கு சரியாக வருமா, இந்த ராசிக்கு இந்த ராசி சரியாக வருமா, இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் எப்படி வர்றது, இதற்கு தகுந்தாப்புல ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இந்த வார்த்தையே வராது, பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண பிரச்சனை வருதுங்கிற வார்த்தையே வராது. ஒருத்தர் சத்தம் போட்டு பேசி ஒருத்தர் நிதானமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேர் சத்தம் போட்டுருந்தால் தான் பிரச்சனை இருக்குது. இது அழகாக நம்மளுடைய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் ராசியிலேயே உங்களுடைய லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை கவனிங்க. இந்த மாதிரி தான் வராளா, சரி நம்ம இப்போவே ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி ஜோதிஷ சாஸ்திரத்தில் சப்தமஸ்தானத்தினுடைய ரகசிய மந்திரங்களையும் அதற்குண்டான ரகசியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். இது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தில் தினம் தினம் புதியது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷிஷ்யதே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளும் நலமும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷே, நன்றி, வணக்கம்.